காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தால் கரூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் அறுபத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இத்திட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டத்திற்கு உட்பட்ட குன்னத்தூர் ஊராட்சியில் இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் இத்திட்டத்தால் விவசாய நிலங்கள் மட்டுமல்லாமல் கரூர் திருச்சி புதுக்கோட்டையில் குடிநீர் ஆதாரமும் மேம்பாடு அடைவதோடு நிலத்தடி நீர்மட்டமும் அதிகரிக்கும் என்று கூறினார் பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த திட்டம் நிறைவேற்ற இருக்கின்றது பதினாலாயிரத்தி நானூறு கோடி இதுவரை தமிழகத்தில் எனக்கு தெரிந்தவரை பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாயில் பொதுப்பணித்துறை திட்டத்தில் நாம் நிறைவேற்றப்பட்ட நிலை இல்லை இதுதான் முதல் முதலாக பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாயில் திட்டத்தை போட்டு நிறைவேற்றுகின்றோம் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காவிரி உபவடி நிலத்தில் உள்ள நீர்ப்பாசன கட்டமைப்புகளை மூவாயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் மற்றும் புனரமைத்தல் திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் காலங்களில் காவிரியில் உபரியாக வெளியேறும் நீரை கரூர் மாவட்டம் மாயனூர் தடுப்பணையிலிருந்து திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களின் வறண்ட பகுதிகள் வழியாக உண்டாற்றுடன் இணைப்பதால் ஏராளமான நிலங்கள் பாசன வசதி பெறும் முதல்கட்டமாக ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் கரூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ஏரிகளும் நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எழுபது ஏக்கர் நிலங்களும் பாசன வசிப்பெறும் வகையில் நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டளை கால்வாயிலிருந்து கால்வாய் வெட்டப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு வெள்ளாற்றுடன் இணைக்கப்பட உள்ளது இரண்டாவது கட்டமாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் நூற்று ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய் உருவாக்கப்பட்டு வைகை ஆற்றுடன் இணைக்கப்படும்